Hi friends, welcome to our channel. எங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுதான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிக்கலைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட் சைடில் இருக்க லேயர் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு தேவையானது உள்ளே இருக்கிற பூ மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூவை உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது, அதனால் மரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரை இது மாதிரி கீழே விரிச்சிட்டு நம்ம செய்யும்போது கரை எதுவும் தரையில் படியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர் லேயரை எடுக்கும்போது ஒரு விரல் வச்சு நம்ம உள்ள பிடிச்சிட்டு இது மாதிரி செப்பரேட் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக ஒவ்வொரு லேயராக செப்பரேட் பண்ணிக்கலாம். காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு விரலை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அப்போ வந்து ஒரு பேட்ச் பேட்சை நம்ம செப்பரேட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸுமே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கடைசியாக இது க்ளீன் பண்ணும்போது நம்ம முழுசாக இப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பூவில் நரம்பதும் திக்காக இருக்காது, அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேருந்து எப்படி நரம்பு செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி பூவை க்ளீன் பண்ணும்போது சென்டரில் ஒரு திக்கான ஒரு நரம்பு இருக்குங்க, அதை தான் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். மற்றது எதுவும் நம்ம எடுக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பூக்களையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒயிட் கலரில் ரொம்பவே திக்காக இருக்கும். இதாங்க ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இதை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி அதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாம் நரம்பெல்லாம் நீக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் கலந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து கருக்காமல் அதோட கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லைனா உங்களுக்கு கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது மாதிரி வாழை தண்டை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தயிரில் டிப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கருக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.